ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலைட் மோஷன் வந்து ஒரு புது அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் 3.9. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் வந்து என்னென்ன வந்து புதுசாக நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து அப்டோன் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் மூலம் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, அலைட் மோஷன் 3.9. ஸோ அதில் வந்து என்னென்ன எஃபெக்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து இந்த 3 எஃபெக்ட் தான். ஸோ அதுலேருந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே ப்ராப்ளம் சொல்கிற அளவுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து அபவுட் வந்து காமிச்சிடுறேன். ஸோ அபவுட் பார்த்தீங்கன்னா 3.9.0. ஸோ எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட் நான் வந்து ரீஎவாலுவேட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ எல்லாமே எஃபான்ட் இம்போர்ட் பண்ணுறது, மற்ற எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை. ஸோ இப்போ வந்து இமேஜன் விடல. ஸோ அளவு கொடுத்துக்கிறேன். ஸோ அளவு கொடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி, ஸோ அதில் வந்து வந்திருக்க எஃபெக்ட், ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நியூ எஃபெக்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன எஃபெக்ட்னா ப்ரொசீஜரல் போங்க. ப்ரொசீஜரல் போனீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஓமினோ டிஃப்யூஷன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நியூவாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து நம்ம பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசெட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரிசெட்டை நான் வந்து ஆட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட் எப்படின்னா நீங்கள் வந்து டிவிலாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக கிளிச் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த எஃபெக்ட் தான் இது பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வந்து அடுத்த ப்ரிசெட் வந்து ஆட் பண்ணுறதுக்காக பாருங்கள். ஸோ அதே மாதிரி போயிட்டு அந்த எஃபெக்டில் போயிட்டு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் சிஜிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரி தான் அப்படியே இருக்குது இந்த எஃபெக்ட்டு. ஸோ இது வந்து நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் அந்த கிளிச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவையானாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் எரர் வெயிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எப்படி சொல்லலாம்னா அந்த கவுண்டிங்கு, ஸோ அது மாதிரி சொல்லலாம். அண்டு வெயிட் ஃபால் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி. அண்ட் பேலட் அப்படின்னு கொடுத்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையானதோ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிளிச் ஆகிறது வந்து நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளிச்சோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆக பாருங்கள். ஸோ இதே தான் இந்த ஆமினோ டிஃப்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுலாம் டார்க் க்ளோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலைட் மோஷன் வந்து புது எஃபெக்ட், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டார்க் க்ளோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கலர் கிரேடிங் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஃப்யூஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து அப்படி இதாகிறது, இன்க்ரீஸ் ஆகிறது பாருங்கள். அண்ட் த்ரீ ஷால் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கலர், நமக்கு வந்து என்ன கலரில் வேணுமோ ஸோ அந்த கலர் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த தேர்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டார்ஜன் அண்ட் வார்ப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன எஃபெக்ட்னா ஓமினோ கிளாஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணோம் நமக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிசெட் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ப்ரிசெட் நான் ஆட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஃப்ரோஸ்டட் கிளாஸு, க்ரீன் கிளாஸு, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உள்ளதை ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரிசெட் ஆட் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான் அது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ப்ரிசெட் வந்து எக்ஸாமுக்கு வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா குரோமேட்டிக் பபுள் அப்படின்னு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட் இம்போர்ட் ஆகுதா, அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ அந்த ஃபாண்ட் இம்போர்ட் ஆகுதா அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணி சென்டர் அலைன் பண்ணிவிட்டு ரோபோட்டோ ரெகுலரில் ஃபாண்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3.9 கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணி வரதாலும் நமக்கு வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகாமல் தெரியுது பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் அந்த இதில் உள்ள அந்த எஃபெக்ட்டு நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் கிடையாது, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதில் போயிட்டு அந்த வீடியோவில் போயிட்டு நமக்கு தேவையான கிளாரிட்டி வச்சுக்கலாம். அண்ட் கோடக் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா
தேர்ட்டி எஃபிஎஸ்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 50 FPS 60 FPS அண்ட் பார்த்தீங்கன்னா 12லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் நம்ம தேவையான அளவு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புதுசாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு ஆகுது பாருங்க. ஸோ அது வந்து ஷார்ட்டான ஒரு வீடியோனால நமக்கு வந்து வேகமாக எக்ஸ்போர்ட் ஆயிடுது. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அதே மாதிரி தான் நமக்கு வந்து சேவ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து சேவில் கேலரியில் வந்து சேவ் ஆயிடுது. அண்ட் பார்த்திங்கன்னா இதிலே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கிறோம்னா நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அந்த அலைட் மோஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சரில் இந்த மூணு எஃபெக்ட் விட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாருமே சொல்லது தான். ஸோ பார்த்திங்கன்னா பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக உள்ளது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்திங்கன்னா அந்த மூணு எஃபெக்டை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா ஃபான்ட் இம்போர்ட் பண்ணுறது அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஸோ எல்லாமே பார்த்தியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ட்மோஷன் 3.9 நியூ வெர்ஷன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அந்த வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ சப்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதான் இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் போயிட்டு அதாவது உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.